தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் ராஜேந்திரன். இவரை மொட்டை ராஜேந்திரன்னு ரசிகர்கள் அழைப்பதுண்டு. அவரது தோற்றத்தை வச்சு தான் சினிமாவில் ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. அவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் நல்லா நிறைய முடியோடு தான் இருந்திருக்காரு. அவர் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூட இருக்க பழைய புகைப்படம் ஒன்று சமீபத்தில் இணையதளத்தில் வைரலாகிட்டுருக்கு. இந்த நிலையில் ராஜேந்திரன் பேசியிருக்க எமோஷனல் வீடியோ ஒன்று தற்போது ட்விட்டரில் வெளியிட்டிருக்காங்க. அவரை பற்றி சில விஷயங்களை அவர் உருக்கமாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பெயர் ராஜேந்திரன், ஆனால் எல்லாரும் என்ன மொட்டை ராஜேந்திரன்னு அன்பாக அழைக்கிறாங்க. என்னோட வரலாறு என்னன்னா, என்னோட அப்பா ஃபைட்டராக இருந்தார், என்னோட அண்ணனும் ஃபைட்டராக இருந்தார், சின்ன அண்ணனும் அதே பணியில் தான் இருந்தார். அவங்கள பின்பற்றி நானும் தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளில் ஃபைட்டராக நடிச்சிருக்கேன். கடைசியாக பிதாமகன் என்ற படத்தில் பாலா சார் கூட பணியாற்றும் போது அவர் கூட எனக்கு அறிமுகம் கிடச்சிது. அவர் என்னை நடிக்க வச்சது பற்றி நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் கடவுள் படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தினார். அவர் அப்படி சொன்னதும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அதே அளவுக்கு பயமும் இருந்துச்சு. காரணம், நான் இதுவரைக்கும் ஃபைட்டராக மட்டுமே நடிச்சிருக்கேன், வில்லனாக நடித்ததில்லை. ஆனால் அவர் தான் நம்பிக்கை கொடுத்து நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதில் இருந்து தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படம் எனக்கு பெரிய வெற்றியே கொடுத்துச்சு. என் பெயரும் எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு ஆக்குனது அந்த படம் தான். ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன். என்னோட முதல் குரு, முதல் தெய்வம் பாலா சார் தான். அதுக்கப்புறம் நான் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நடிக்கும்போது ராஜேஷ் சார் எனக்கு காமெடி கலந்த கதாபாத்திரம் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி சீரியஸாக ஆரம்பித்து காமெடியாக என்னோட கேரியர் போயிட்டுருந்துச்சு. காமெடி கலந்த கேரக்டர் என்னை மொட்டை ராஜேந்திரன்னு அன்பாக கூப்பிடுற அளவுக்கு வளர வச்சது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அது அப்படின்னு மொட்டை ராஜேந்திரன் இந்த வீடியோவில் பேசியிருந்தார். மேலும் இதற்கு முன்பு ஒரு பேட்டியில் பேசும்போது தன்னுடைய முடி போனது எப்படி அது பற்றியும் பேசியிருந்தார். அவர் அந்த காலத்தில் ரொம்பவுமே தைரியமான ஸ்டண்ட்மேன், அதனால் பல ஆபத்தான சாகசத்தையும் துணிச்சலாக செய்வாராம். ஒரு முறை இவர் மலையாள படத்தின் ஷூட்டிங்குக்காக வயநாடு பக்கத்தில் இருக்க இடத்துல ஷூட்டிங்கில் பங்கேற்றிருக்காரு. அப்போ உயரத்தில் இருந்து தண்ணியில் குதிப்பது போல காட்சி படமாக்கியிருக்காங்க. ராஜேந்திரனும் தைரியமாக குதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க, அது ரசாயன ஆலை கழிவு நீர் கலந்த தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை அவர் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சில தினங்கள் கழித்து அவருடைய தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மொத்த முடியும் காணாமல் போயிருச்சு.